सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानां लयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सुत् तु वन्दे भगवन्तो पुनः पुनः उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै मा मावेद्विषावगै ॐ शान्ति शान्ति शान्तिः अरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकं देवा मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः <coughs> महा पेज् नम्बर् नूति अम्बति अम्बे श्लोकं नाल। <coughs> जातिनीतिकुलगोत्रदूरगम् नामरूपगुणदोषवर्जितम् नाम देशकालविषयातिवर्ति यद् देशकाल ब्रह्मतत्त्वमसि भावयात्मनि यत्परं सकलवागगोचरम्

அந்த அறி அடைந்த அறிவு வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா நான் ஈஸ்வரா அப்படிங்கிற வேதம் வந்து எந்த வேதமானது வந்து ஒரு எண்ணம் ரூபத்தில் இருந்ததோ ஒரு நோஷனலாக இருந்ததோ அந்த நோஷன் அந்த அக்ஞானமானது அந்த மிஸ்டேக் மிஸ்டேக்கானது முழுமையாக நீக்கப்பட்டு எந்த விதமான சந்தேகம் அல்லாமல் சம்சயம் அல்லாமல் இல்லை வேக்னஸ் ஒரு குழப்பம் கலந்த ஒரு அறிவாக இல்லாமல் தெல்ல தெளிவா அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அறிவோட சிரவணத்துடைய பலனாக இருக்கிறது சிரவணம் என்ன கொடுக்கறதுன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிச்சய ஞானத்தை கொடுக்கறது அதுக்கப்புறமும் சப்போஸ் புத்தி லெவலில் நிறைய விதமான சந்தேகங்கள் கான்ஃப்ளிக்ஸு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஏற்பட்டது அண்டர்ஸ்டாண்டிங்கில் குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா அதற்கு வந்து சாஸ்திரத்தில் வந்து மனனங்கிற ஒரு அங்கம் இருக்குது அந்த மனநமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா மிஞ்சி இருக்கக்கூடிய என்ன சந்தேகங்களும் அல்லது அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயம் நிச்சயமாக புரிஞ்ச விஷயத்தை என்ன ஏன் அது அப்படி மிச்ச சித்தாந்தங்கள் மிச்ச தரிசனம் மிச்ச ஃபிலாசஃபி எல்லாம் ஏன் வந்து அது அத்வைத்தமாக அத்வைத்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது ஏன் தப்பு அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக நமக்கு புரியறது அப்படி நிறைய சந்தேகங்களை நம்ம கிளாரிஃபை பண்ணிண்டு சிரவண மனநாதிகள் முழுசாக முடிஞ்ச பிறகு இங்கே சாஸ்திரத்தில் உபனிஷத்தில் என்னெல்லாம் ஷப்தம் ஆத்ம லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கோ பிரம்ம லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கோ அதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாமே என்னுடைய லக்ஷணம் அப்படிங்கிற தெல்ல தெளிவான அறிவு இருக்கிறது அப்படி கன்விக்ஷன் ஆன பிறகு இந்த நாலேஜில் மனசோடைய சம்ஸ்காரத்தினால் அந்த மனசு பழக்கப்பட்ட அந்த பேட்டர்ன் அல்லது ஓரியன்டேஷன்னால் ஏன்னா சில விஷயம் நம்ம அந்த பேட்டன்ல யோசிப்போம் மனசில் வரக்கூடிய மனசு எப்படி டியூனாக இருக்குன்னா ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயத்தில் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும் அல்லது இந்த விஷயத்துக்கு அப்படி தான் அப்படின்னு ஒரு முறையாக அது வந்து அதே விஷயத்தை திங்க் இருக்கும் அதே மாதிரி இங்கே அக்ஞானம் நீங்கின பிறகும் இந்த மனது ஒரு காரணமாக இருக்கிறதுனால அதில் வரக்கூடிய விஷயம் எப்படி இருக்கிறதுன்னா பழைய பழக்கம் அல்லது அந்த விபரீத பாவனா எதெல்லாம் நமக்கு இத்தனை நாள் பழக்கப்பட்டிருக்கிறதோ மீண்டும் மீண்டும் அந்த ஞான பல பலத்துக்கு அப்டக்கிளாக ஐஎம் த சோ என் சோ ஐஎம் த ஸ்மால் அப்படிங்கிற விஷயம் வந்து திருப்பி திருப்பி வர வரத்துக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அதான் மனசோடைய விஷயம் அதற்கும் ஒரு சாதனை கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் நிதித்தியாசனம்னு சொல்றது ஸோ இப்போ மனசை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மனசை கூடு வரக்கூடிய தானா ஏற்படுத்தறக்கூடிய அந்த ஜீவ பாவனாவை மனசுலேருந்தும் நிவர்த்தி பண்றோம் அதுக்கு பேர் வாசனாட்சயம்னு பேரு நிறைய பேர்ல அதை குறிப்பிடப்படுறது இல்ல ஆத்ம தியானம்னு பேர் திருப்பி திருப்பி இந்த ஆல்ரெடி கன்விக்ட் கன்விக்ஷனாக தெரிஞ்சுருக்கிற அறிவை மீண்டும் மீண்டும் மனதுக்கு கொடுத்து அந்த பேட்டனை நம்ம அந்த ஓரியன்டேஷனை மாத்திரோம் அப்படி பண்ணினோமே ஆனால் அடைஞ்ச ஞானமானது நமக்கு மனசில் வந்து டோட்டலாக அது ஞான பலனாக அனுபவிக்கிறதுக்கான நமக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே அப்போது நிதித்தியாசனத்தில் வந்து நம்ம புதுசாக அறிவு அடைய போகிறதில்ல அங்கே ஞான விசாரம் பண்ணுறதில்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடைஞ்ச ஞானத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுறது அந்த இடத்துல சரியா அப்போது நம்ம விவகாரத்தில் இருந்துண்டு என்ன இந்த விஷயத்தை பண்ண முடியும் அதோடு சேர்ந்து ஒன்று கொஞ்சம் பெட்டராக பேஸ்ட் ஆன் த பர்சனாலிட்டி மனசோடைய எவ்வளோ பக்குவம் இருக்குது எவ்வளோ சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்குது எப்படி சமதமாதிகளுடைய ரேஷியோ இருக்குது இது எல்லாமே மனசோடைய ஆட்ரிபியூட்ஸ் அது எப்படி இருக்குதுன்னு கேத்த மாதிரி ரெண்டு விதமான நிதித்தியாசனம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து பிரம்மாபியாச நிதித்தியாசனம் இன்னொன்று வந்து நிகிரக ரூப நிதித்தியாசனம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுத்தில சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்று தான் இருக்கக்கூடிய பயிற்சி ஒன்று தான் பிரம்மாபியாசம் என்ன அப்படின்னா ரிலேட்டிவாக சாதன சதுஷ்டயம் மனதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால சமதமாதிகள் வந்து மனது வந்து விசாலமாக பக்குவமாக நிறையா உபாசனாதிகள் நிறையா முன்னாடி பண்ணி அதில் வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து ஞான பலத்தை டைரெக்டாக ரிசீவ் பண்ணுற அளவுக்கு மனதுக்கு பக்குவம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மைல்டு டோசேஜ் மாதிரி நித்திய விவகாரத்தில் இருந்துட்டே மனசில் வந்து இந்த கிளாஸ் விஷயத்தை திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டு அதே விஷயத்தை தச்சிந்தனம் தற்கதனம் அனாத்மா விஷயத்தை மனசில் பொறுத்தாமல் இதே விஷயத்தை இன்க்ளூடிங் எனி விவகாரத்தில் வந்து இதே விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நம்ம இருக்கலாம் ஸோ க்ளாஸை க்ளாஸில் வந்து கேட்கறது கிளாஸ் விஷயம் வந்து ஞாபகப்படுத்திக்கிறது அதை பற்றியே பேசுகிறது அப்போது நார்மல் லைஃப் லீடு பண்ணிட்டு இதுக்கு பிரதானமாக நம்ம பண்ணலாம் அதுக்கும் மேலே அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு சமாதி நிலை அல்லது அஷ்டாங்க யோக முறையில் இருக்கக்கூடிய தாரணா தியானமானது மனோநிகிரக ரூபம்னு சொல்கிறது அதில் வந்து இன்னும் தீவிரமாக மனசுக்கு வந்து என்ன பயிற்சியை கொடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விபரீத பாவனாவை ரிப்பூவ் பண்ணுறோம் அப்போது ஒரு இடத்துல தியான போஸ்டரில் உக்காந்துண்டு அந்த தியானத்தா தியானத்துக்குல வந்து தியானத்தோடைய விஷயம் நான் தியானம் பண்ணின்னு இருக்கிறவன் நான் எல்லாமே நான் அப்போது பிரம்ம திருப்பி திருப்பி படித்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த மனோநிகிரக ரூபமானது அப்படி அமையிறது அது வந்து இன்னொரு ஒரு இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆப்ஸ்டக்கல் இருக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போது இந்த ஞான யோகத்தில் சிரவண் ஸ்ரவணங்கிற அந்த முதல் விஷயம் அதோடைய கடைசி அங்கமாக எது இருக்குன்னா நிதித்தியாசனம் இருக்குது ஸோ ஸ்ரவணம் எப்போ கம்ப்ளீட் ஆகிறதுன்னா மனன நிதித்தியாசனாதிகள் கம்ப்ளீட் ஆன பிறகு இது மூணுமே ஞானம் ஞான நிஷ்டா அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம டீச் பண்ணும்போதே கேட்கும் போதே கிளாஸ் கேட்கும் போதே ஞானி ஞானி நிஷ்டா அப்படின்னு ஸ்தித பிரஜா அப்படின்னு சொல்கிறது எல்லாம் இந்த மூணுத்தையும் நன்கு அந்த ஞான யோகத்தை புரிந்தவனை சொல்கிறது இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தோன்னா என்ன யார் யாரை எந்த விஷயத்தை அடையறதுக்கான முயற்சி எடுக்கிறோமோ அந்த விஷயம் எதை அடைய போகிறோம் அல்லது எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எவன் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறானோ அவனே தான் சாதகனாகவும் இருக்கான் அவனே தான் லட்சியமாகவும் இருக்கான் இல்லையா இப்போ என்னதான் தான் நான் அடையிறேன் ஃபைனலாக ஆனால் நான்கிற விஷயத்துக்கு அங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல லட்சியார்த்தமானது நமக்கு புரியுது ஸோ இது வந்து டோட்டல் விஷயம் அப்போது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நிதித்தியாசனமானது சிரவண மனநாதிகள் நல் நல்லா பண்ணத்துக்கு பிறகு தான் நிதித்தியாசனத்துக்கு போகணும் புரியறது இல்லையா அப்போது எவ்வளோ சிரவணம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ மன்னனம் ஆயிருக்குங்கிறது வந்து நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அல்லது நேச்சுரல் இது வந்து அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதற்கு பிறகு இது இதற்கு பிறகு இருக்குன்னு அப்படின்னு ஒரு வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கிடையாது என்ன இதில் ப்ரப்போர்ஷன் ஆஃப் சிரவணம் வந்து மேக்சிமம் நிறைய நாளுக்கு இருக்கும் ப்ரப்போர்ஷன் ஆஃப் மனனம் வந்து நிறைய நா நிறையா இருக்கும் சில நேரத்தில் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிதித்தியாசனத்துடைய ப்ரப்போர்ஷன் அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லாமே நமக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து இருக்கணும் இல்லையா அப்போது அது புரிஞ்சுட்டு நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ணணும் அப்போது எண்ணங்களை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம கொண்டு வந்து அந்த ஞான விருத்தியாக கொண்டு வந்து என்ன அப்போது உபனிஷத்தில் வரக்கூடிய வாக்கியங்களை உபனிஷத்தில் வரக்கூடிய சப்தங்களை வா விருத்தி அல்லது எண்ணங்களுடைய பிரவாகமாக மீண்டும் மீண்டும் கொண்டு வரதுனால இந்த ஆத்ம விஷயம் என்னுடைய லட்சியார்த்தத்தை என்னுடைய சப்தத்தை சப்தார்த்தத்தை அந்த பிரமாணம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அதோடைய அர்த்தங்களை மீண்டும் மீண்டும் என்னுடைய சொரூபமாக ஓன பண்ணுறது தான் இந்த பயிற்சி முழுமையாக ஓன பண்ணுறது அப்போது இங்கே வரக்கூடிய எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணத்தோடைய ஒரு பொருள் இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்போது அப்போ என்ன பண்ணுறது எண்ணங்கள் மூலியமாக ஒரு பொருளானது பொருட்படுறது இல்லையா ஆனால் இங்கே வரக்கூடிய எண்ணங்கள் எப்படின்னா என்னுடைய ஸ்வரூபத்தை ஓனப் பண்ணுற மாதிரி எண்ணங்கள் வருது இங்கே அஜ்ஞானமும் கிடையாது ஆனால் வரக்கூடிய என்ன விஷயம் எப்படி இருக்குது என்ன விஷயம் வந்து ஞானம் லக்ஷணம் ஸ்வரூபம் பிரம்ம விஷயமாக இருக்கிறது அதை நான் 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 ஓனப் பண்ணுறக்கூடிய எண்ணங்களாக வந்து என்ன அதுவே பிரம்ம அபியாசமாகவும் என்ன பிரம்ம நிதித்தியாசனமாகவும் ஆகிறது அப்போது அந்த கரணம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அதே அந்த கரணத்தை பக்குவப்படுத்தி கடைசியில் இந்த விஷயத்துக்கு நான் என்னுடைய சொரூபத்தை ச எல் எல்லாம் அடி ரூட்டோட நம்மளுடைய ஓ டோட்டல் லட்சியத்தை ஓனப் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டாக அமையிறது இது ரொம்ப முக்கியம் ஓனர்ஷிப்பு ரொம்ப முக்கியம் என்ன ஓனர்ஷிப் பண்ணுறோம் சாஸ்திரம் என்னை பற்றி என்ன காட்டி கொடுத்துருக்கிறதோ மகாபாக்கியத்தில் எந்த ஞானம் நிச்சயம் பண்ணுறோமோ அதோடைய கம்ப்ளீட்டு ஓனர்ஷிப் இருக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் ராங் விஷயத்தை ஓனர்ஷிப் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த கடைசி பயிற்சியும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இதனால டோட்டலாக நமக்கு வந்து அகம் பூர்ணஹா திருப்தகா அப்படிங்கிற விஷயம் வந்து மனசளவில் டோட்டலாக அது வந்து அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகி நமக்கு டோட்டல் ஓனர்ஷிப்பானது அங்கே ஏற்படுறது அப்படி தொடர்ந்து இந்த எண்ணங்கள் மனசுல வர்றதுக்கு பேர் பிரம்மாக்கார விறத்தி அல்லது ஆத்மாக்கார விறத்தி பிரவாகா புரியறது இல்லையா அப்போது என்ன அப்போது இந்த இந்த தியானமானது ஆத்ம தியானம்னு அதனால் சொல்லப்படுறது அதுக்கப்புறம் என்னெல்லாம் ரீசனிங் நம்ம புத்திக்கு தேவையோ என்ன அதெல்லாம் முடிந்த பிறகுதான் இந்த கடைசி சாதனையானது நம்ம கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அப்போது அதனால் இங்கே இந்த இரநூத்தி ஐம்பத்தாறில் என்ன சொன்னார்னால் பிரம்ம தத்துவம் ஓ இரநூத்தி மட்டும் இல்லை தொடர்ந்து வந்து பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அந்த பிரம்மத்தை எந்த பிரம்ம லக்ஷணத்தை ஆத்ம லக்ஷணத்தை இவ்வளோ நாள் நம்ம மகாபாக்கிய விசாரத்தை மூலியமாக படித்து தெரிஞ்சுட்டோமோ அது நான் நான் என்று முழுமையாக ந மனசில் எண்ண எண்ணங்கள் ரூபமாக ஞாபகப்படுத்தி கொண்டு முழுமையாக ஓனப் பண்ணு முழுமையாக தெரிந்து கொள் புரிந்து கொள் புரி தெரிந்து கொள் புரிந்து கொள்னா ஆல்ரெடி எல்லாம் பண்ண விஷயம் மனசுலேயும் திரும்பி அதே விஷயத்தை நான் தான் அது அபரோக்ஷமாக நம்ம புரிஞ்சுக்கணும் பரோக்ஷமாக அதை டோட்டலாக ஓனர்ஷிப் பண்ணணும் ஓகே நிர்தேஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா அப்போ அந்த பிரம்மம் அஹம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அந்த பிரம்ம லக்ஷணத்தை நித்யா அசுத்தா அப்படின்னு எல்லா வார்த்தைகள் மூலியமாக அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது நான் நான் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்களை மனசில் கொண்டு வா மனதில் பொருத்தி அதை நான் என்று முழுமையாக ஓனப் பண்ணேன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் மேட்டர் அதையே தான் வந்து ஃபர்தராக சொல்லப் போகிறார் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பிராந்தி கல்பித यं स्वाश्रयं च सदसत्विलक्षणम् निष्कळं निरुपमानवध्यद् निष्कलं निरुपमानवद् ब्रह्म भावयात्मनि ம அப்போ இங்க என்ன அழகா பேட்டர்ன் எப்படி அமையிறது அப்படின்னா முதல் என்ன முதல் மூணு வரியில வந்து பிரம்ம லட்சணத்தை என்னன்னு சொல்லி அது நான் அப்படிங்கறது வந்து கடைசியில பிரம்ம தத்துவமசி பாவ யாத்மணி புரியுறது இல்லையா அப்போ இங்க என்ன சொல்றாருனா பிராந்தி கல்பித ஜெகத் கலாசிரயம் ஓகே அப்போது ஆஷ்ரயம்னா என்ன ஆஷ்ரயம்னா எது ஆதாரமோ எது அதிஷ்டானமோ புரியுறதா எது வந்து அதிஷ்டானமாக இருக்கிறதோ எதை கொண் எதை எதின் மேல் எல் எதின் மேல் எல்லாம் சார்ந்து இருக்கிறதோ அது அதிஷ்டானம் எது நீக்க முடியாதோ அதற்கு ஒரு ஆதாரமற்றதோ அப்படிப்பட்ட ஆஷ்ரயா பிரம்மா ஜெகத் கலா கலான்னா என்ன இங்கே கலானா அப்படின்னா இந்த இடத்துல வந்து கலாங்கிறது வந்து பரிச்சின்னம் அல்லது ஃபைனிடியூட குறிக்கிறது வரையறைக்குட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறது கலா அப்படின்னு எது கலா அப்படின்னா ஜெகத் கலா ஜெகத் எப்படி இருக்கிறது அப்படின்னா பரிச்சின்னமாக இருக்கிறது லிமிட்டடாக இருக்கிறது எதற்கு லிமிட்டடாக இருக்குது ஜகத் அப்படின்னா தேச காலத்துக்கு உட்பட்டு இருக்கிறது டு டைம் அண்ட் ஸ்பேஸ் புரியதா அப்போ இந்த ஜகத்துங்கிறது வந்து என்ன பிராந்தி கல்பிதம் அப்போ பிரம்மன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்போ ஜெகத் எதை சார்ந்து இருக்கிறது பிரம்மனை சார்ந்து இருக்கிறது அந்த ஜெகத்தானது வந்து பரிச்சின்னமாக இருக்கிறது அந்த ஜெகத்து இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எப்படி இருக்கிறது பிராந்தி கல்பிதம் பிராந்தி அப்படின்னா இந்த இடத்துல வந்து அக்ஞான கல்பிதம் அக்ஞானத்தினால பான் ஆஃப் இக்னரன்ஸ் அக்ஞானத்தினால என்ன கல்பித்தமாகிறது ஜகத்து சத்தியம் ஜகத்து இருக்கிறது இருக்கிறது ஜகத்து அப்படிங்கிறது தெரியறது நமக்கு அப்போ என்ன புரியதா அக்ஞானம்னா அக்ஞானம் அப்போ என்ன இந்த 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 டெஸ்க்கு எனக்கு முன்னாடி இருக்கிறது இல்லையா இந்த டெஸ்க் இருக்குன்னு எப்போ நான் சொல்லுவேன் எப்போ மட்டும் சொல்லின்னு இருப்பேன் டெஸ்க் இருக்கு டெஸ்க் டெஸ்க்கு டெஸ்க்கு எப்போ அது எனக்கு மரம்னு புரியற மட்டும் டெஸ்க்குன்னு சொல்லுவேன் ஓ அப்போ மரம்னு தெரிஞ்சா அதை டெஸ்கை டெஸ்க்குன்னு சொல்ல மாட்டேலான்னு கேட்குற கேள்வி புரியறது இப்போ மரம்னு புரிந்த பிறகு என்ன 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 அறிவோடு சொல்லுவேன் இது மரம் ஆனால் இது டெஸ்க்கு அப்படின்னு அறிவோட அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவேனே தவிர அது மட்டும் என்னாகும் டெஸ்க்கு டெஸ்க்கு டெஸ்க்குன்னு அதை விசாரம் பண்ணுற மட்டும் விசார 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 அவிச்சார சித்தா அவிச்சார விசாரம் பண்ணாததுனால அது எப்படி இருக்குது எனக்கு டெஸ்க்காக இருக்கிறது டெஸ்க்குன்னு ஒன்று இருக்குது என்ன அது ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் மட்டுமே அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாம இருக்கிறது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு ஓ இது என்னது அப்படின்னா அது மரம்னு புரிந்த பிறகு என்ன ஆகிறது ஓ மரத்தை தான் டெஸ்க்குன்னு சொல்றேனா அப்படிங்கிற காக்னிஷன் எனக்கு ஏற்படுறது அப்போ அந்த டெஸ்க்குங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன உட்டுடைய அக்ஞானத்தினால உட்கிறது தெரியாததுனால டெஸ்க்குன்னு ஒரு விஷயம் உடையே தான் டெஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை தான் இங்கே பிராந்தி கல்பிதம் எப்படி அந்த உதாரணம் புரிகிறதோ அதே போல பிரம்ம அக்ஞானேன்னு என்ன ஜகத் அஸ்தீதி கல்பிதா ஜகத்து இருக்குது ஜகத்து வந்து உண்மையாக இருக்கிறது ஜகத்து வேற நான் வேற பகவான் வேற அப்படிங்கிறது எல்லாமே பிராந்தி கல்பிதம் அல்லது அக்ஞான கல்பிதம் அப்போது இந்த ஜெகத்தானது வந்து பெரும்ன ஒரு நாமரூபம் எதுடைய நாமரூபம் ரூபம் எதுவுடையன்னு சொல்லக்கூடாது எதுடையன்னு சொன்னால் அது ஒன்று ரெண்டு மூணு இருக்கிறதாக தோன்றுறது எந்த எதை நான் எந்த எதை எதையும் நான் நாமரூபமாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிரம்மத்தை தான் ஜெகத்துன்னு சொல்கிறேன் புரியுறதா அதிஷ்டானத்தை தான் குறிப்பிடுறேன் அதிஷ்டானம் தெரியாததுனால ஜெகத்துன்னு ஒன்று தனியாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அது தனிப்பட்ட வஸ்து அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறேன் பிரம்ம விசாரத்துக்கு பிறகு மகாவாக்கிய விசாரத்துக்கு பிறகு என்ன புரிஞ்சுக்கிறேன் ஓ இருக்கிறது பிரம்ம சகலம் இதி இருக்கிறது சர்வம் கலுகிதம் பிரம்ம இருக்கிறது பிரம்மன் தான் அந்த பிரம்ம வஸ்து அதுதான் இருக்கிறது அதுதான் இந்த ஜெகத்தாக தோன்றி இருக்கிறது ஜெகத்துங்கிறது என்னது வெறும்ன நாமரூப தோற்றம் ஒன்லி அப்போ என்ன அப்போ அந்த ஜெகத்துக்கு அதிஷ்டானம் என்னது ஆதாரம் எது எது அப்படின்னா பிரம்ம வஸ்து புரியுதா அப்போ இந்த பானைக்கு இந்த பானைக்கு எது அதிஷ்டானம் களிமண் அதிஷ்டானம் பானை எதை சார்ந்து இருக்கிறது களிமண்ணை சார்ந்து இருக்கிறது பானையை உடைச்சிட்டா களிமண்ணுக்கு ஏதாவது ஆகுமா ஆகாது திரும்பி அதை கொஞ்சம் தண்ணியில் விட்டு கொஞ்சம் குழைச்சி திரும்பி பானையா பண்ணினோன்னா களிமண்ணுக்கு ஏதாவது ஆகுமா ஒன்றும் ஆகாது களிமண் வந்து எப்பவுமே களிமண்ணாகவே இருக்கிறது புரியறது இல்லையா அப்போ இருக்கிறது என்னதுங்க களிமண் மட்டும்தான் சரியா ஆனா என்ன சொல்கிறோம் இதோடைய எது என்ன இதோடைய நாமரூபம் எப்படி இருக்கிறது இதற்கு வேறாக இருக்கிறதா இதெல்லாம் நம்ம இந்த பானையை வச்சுட்டு விச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கலாம் கண்டினியூஸாக எங்களுக்கு எதாவது போர் அடிச்சதுன்னா அப்படி பானை எடுத்து வச்சுன்னு உட்காந்துருங்கோம் என்னது இது பானை வெளியிலேருந்து பார்ப்பா என்னது இது பா உட்காந்துட்டு பானையை பார்த்துட்டுருக்கு காத்தாலேருந்து சாய்ந்தரம் மட்டும் அப்படின்னு யாராவது யோசிப்பா அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது என்ன பண்ணணும் நம்ம பர்சனல் டைம் எடுத்துகிட்டு இந்த இந்த பானையை வச்சுட்டு நம்ம விச்சாரம் பண்ணிடணும் பானையிலேயே களிமண் பானை அப்படியே போயிடக்கூடாது உதாரணத்துலேயே இருந்துடக்கூடாது அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடம்பு மனசு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் இந்த உலகம் அப்படின்னு தாத்பரியத்தோடைய விசாரமாக பிரதானமாக இதை அதற்கு இது சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படி நம்ம பண்ணினோன்னா எப்படி வந்து கட்டவது ஜெகத் எப்படி கட்டவது பானையை போல சப்ஸ்டன்ஸ் அல்லாதது ஆனால் அனுபவம் இருக்கிறது அதற்கு ஆதாரமாக எப்படி இந்த பானைக்கு ஆதாரமாக களிமண் இருக்கிறதோ அதே போல் சர்வ ஜகத்துக்கு ஆதாரமாக பிரம்மன் எல்லாத்துக்கும் பிரம்மன் தான் பிரம்மத்துக்கு எது ஆதாரம் அப்படின்னு பிரம்மத்துக்கு ஆதாரம் எது கரெக்டா வார்த்தை அது அதற்கு ஒரு ஆசிரமம் ஆசிரமம் ஆஷ்ரயம் கிடையாது ஆசிரமம் கிடையாது என்ன ஆசிரயம் கிடையாது அது எப்படி இருக்கிறது அது இருக்கிறது அதற்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சாண்டோக்கு என்ன சொல்றது ஸ்வே மஹிம்னி பிரதிஷ்டிதாகா அது தன்னையே ஆதாரித்து இருக்கிறது அதற்கு ஒரு ஆதாரமற்றது அதற்கு ஒரு ஆதாரம் அல்ல ஆனா அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அதுக்கப்புறம் எப்படி பிரம்ம சது அசது விலக்ஷணஹா இங்கே கேர்ஃபுல்லாக கேட்கணும் இங்கே சத்து அப்படின்னா நம்ம பிரம்மன் தான் சத்து அடுத்த ஸ்லோகத்துலேயும் சத்து சத்துன்னு வரப்போகிறது இங்கே வந்து சத் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது ஜெகத்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ சத் அசத்துன்னு சொல்கிறதோ ஸ்லோகத்தில் உபநிஷத்தில் இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வராது அந்த அர்த்தம் வராது இங்கே என்ன பிரகதாரணத்தில் சொல்கிற மாதிரி மூர்த அமூர்த பிரபஞ்சக விலட்சணா எது மூர்தூர்திரபஞ்சமா எது வந்து ஸ்தூல பிரபஞ்சமோ அது மூர்த்த பிரபஞ்சம் அதுதான் சத்து அசத்து அப்படின்னா எது பிரபஞ்சமோ எது ஸ்தூலத்துக்கும் வேறாக இருக்கிறதோ ஸ்தூல சூக்ம பிரபஞ்ச விலக்ஷணம் ஏன் வந்து சத்துன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன இருக்குன்னு யாரு சொல்றா யாருக்கு அப்படி தோன்றது அப்படின்னா அக்ஞானிக்கு தோன்றது ஜத்துடைய ரியாலிட்டி யாருக்கு இருக்கு ஜெகத்தோடைய ரியாலிட்டி ரியல் அப்படிங்கிறது வந்து என்ன யாருக்கு அக்ஞானிக்கு ஸோ அக்ஞானியை பொறுத்த மட்டும் உலகம் இருக்கு பகவானா பகவான் என்ன கண்ணுக்கே தெரியல எனக்கு கிடையாது தெரியாது அப்படின்னு சொல்கிறவெல்லாம் இருக்கா அப்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் அக்ஞானி திருஷ்டியில் ஜெகத்து சத்து ஓ ஜெகத்து சத்து அப்படி கேட்டுட்டு போயிடக்கூடாது அது அக்ஞானத்தினால ஜெகத்து சத்தாக இருக்கிறது அப்போ சூக்ம பிரபஞ்சமே எப்படி இருக்கு சூக்ம பிரபஞ்சமே இருக்கா இல்லையான்னு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி அக்ஞானியானவன் இருக்கான் ஆனால் இங்க என்ன எப்படி சொல்றது அப்படின்னா அதனால இது அசத்து சத்துன்னு சொல்றது சத்துன்னா ஸ்தூல பிரபஞ்சம் அசத் அப்படின்னா சூக்ம பிரபஞ்சம் அப்போ இங்க என்ன சொல்றது சத் அசத் விலட்சணம்னா இந்த பிரபஞ்ச திரையத்தை சேர்த்துக்கணும் வெளி தோற்றத்துக்கு அவக்தமாக இருக்கக்கூடிய அந்த மாயா இதற்கெல்லாம் வேறாக இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது பிரம்ம வஸ்து சதசத் விலக்ஷணா புரியுறது இல்லையா அதுக்கப்புறம் என்ன நிஷ்களம் நிஷ்கலம் அப்படின்னா நிறவயவம் அவயவம் அப்படின்னா பார்ட்டை குறிக்கிறது அங்கத்தை குறிக்கிறது பிரம்மன் எப்படிப்பட்டது அங்கமற்றது எக்ஸாம்பிள் என்ன அதுக்குன்னா ஆகாஷவத்து ஆகாஷம் எவ்வளோ ஆகாஷம் இருக்கு ஆகாஷத்துக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கிறது ஹால் ஹாலில் ஒரு ஆகாஷம் அது ஒரு மாதிரி இருக்கிறது என்ன சுவாமி ரூம்ல ஒரு ஆகாஷம் இல்லையா அப்புறம் கோவிலில் ஒரு ஆகாஷம் அப்படியா இருக்கிறது இருக்கிறது ஒரு ஆகாஷம்தான் அதுக்கு ஒரு வேற ஒரு உறுப்பு கிடையாது அதனால நிராகாரஹா நீரா அப்போ நம்மள நம்ம வழிபடுற கூடிய இஷ்ட தேவதா அந்த ஏக ரூப பகவான் ஈஸ்வரன் அந்த பகவான் எப்படி எல்லா விதமான பார்ட்ஸ் இருக்கு இல்லையா பூ பாதம் எஸ்ய நாபிகி எவ்வளோ சொல்றோம் நம்ம கரெக்டா அப்போது அந்த அந்த இஷ்ட தேவதா ஓகே வழிபடுறது ஓகே ஆனால் அதுதான் அல்டிமேட்டாக அதுதான் மேலான உண்மையாக அதுதான் தான் அதுதான் அல்டிமேட் சத்தியமானால் இல்லை எது அல்டிமேட் சத்தியம் பிரம்ம சத்தியம் நிராகாரா நிஷ்கலா அப்போது பிரம்மன் எப்படிப்பட்டது எல்லா விதமான நாம ரூப வர்ண எல்லா ரூபத்திலேருந்தும் விடுபட்டதாக ஆனால் அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அதற்குலேருந்து சுதந்திரமாக வேறாக இருக்கிறது வேறாகனா எங்கேயோ வெளியில் இல்லை எப்படி இருக்கிறது எல்லா ரூபத்துக்கும் சத்தாக சித்தாக இருக்கிறது அதே நேரத்தில் அனந்தமாக சுதந்திரமாக இருக்கிறது நிஷ்கலம் அப்புறம் என்னது நிருபமானவது நிருப்பமானம்னா என்ன அப்படின்னா நிர் உபமானம் உபமானம்னா என்ன உதாரணம் இல்லையா ஒரு இன்னொரு இன்னொரு ஒப்பிடுறதுன்னு அர்த்தம் இது இது உதாரணத்துக்கு இதோட இதை ஏன் இதுலேருந்து அது அப்படின்னு ஒப்பிடுறோம்ல கம்பேரிட்டிவாக படிக்கிறோம்ல அது வந்து உபமானம் அந்த உபமானம் எப்படின்னா நிருபமானம் நிருபமானம்னா பிரம்மன் வந்து அன்கம்பேரபிள் கூட கம்பேரே பண்ண முடியாது அப்படி சொல்றோம்ல அப்படி கூட இல்லைங்க இங்கே அன்கம்பேரபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போ கம்பேர் பண்ண முடியும் கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும் இல்லையா கம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும் இங்கே எப்படி இருக்கு சகலம் பிரம்ம புரியுறதா எல்லாமே பிரம்மன் இருக்கிறதுனால அத்வைதம் பிரம்ம ஏகம் பிரம்ம அதனால இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதே அதனால என்னது நிருபமானம் அன்கம்பேரபிள் அப்படிப்பட்ட பிரம்மன் பாவயாத்மனி பாவனம் உன் மனதில் இந்த லக்ஷணத்தை கொண்டு வந்து அதுதான் நீன்னு பண்ண அதுதான் நீ அதுதான் நீ அப்ப நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நான் சர்வ ஜெகத் ஆசையா நான் யா என்னை நானே சார்ந்திருக்கின்றேன் இந்த ஸ்தூல சூக்ம காரண பிரபஞ்சத்துக்கு வேறாக அதிஷ்டானமாக இருக்கின்றேன் நான் எனக்கு எந்த உறுப்பும் கிடையாது நான் நிராகாரம் அதுக்கப்புறம் எனக்கு வேறாக இன்னொரு விஷயம் கிடையாது இருப்பது நானே அகம் நிருபமானவது நிஷ்கலம் அகம் ஸ்வ ஆஷ்ரயம் புரியுதா அகம் ஜெகத் ஆதார அதிஷ்டான அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணணும் இங்க ஓகே என்னது இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஜன்ம விருத்தி பரி ஜன்ம விருத்தி பரிணத்திய பக்ஷ வியம் जन्म वृद्धिपरिणत्यपक्षय व्यादिनाशनविहीनमव्ययम् विश्वसृष्ट्यवनघातकारणम् घातकारणं ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि பிரிபாவயாத்மனே அப்போ அதையே கண்டினியூ பண்ற எப்படிப்பட்ட பிரம்மன் அப்படின்னா ஜென்ம விருத்தி பரிணதி வியாதி நாசன விஹீனம் ஜென்மன பிறப்பு விறத்தின வளர்ச்சி பரிணத்தினா மாறுதல் டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்ச் நாசனம் அப்படின்னா மரணம் விஹீனம் அப்படின்னா இதிலிருந்து விடுபட்டதாக அப்போ நம்ம தத்துவத்தில் என்ன படித்தோம் அஸ்தி ஜாயதே, வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தை வினஷதி இந்த ஷட்விகார இந்த ஷட்விகாரம் எதற்கு ஸ்தூல ஷரீரத்துக்கு கரெக்டா அப்போ அப்போ பிரம்மன் எப்படிப்பட்டது இந்த இடத்துல ஜென்ம அதே தான் இந்த இங்க ஆறா கொடுக்கறது அதே இது வேற வார்த்தையில ஜென்ம ஜென்ம பிறப்பற்றது விற்பி வளர்ச்சி அற்றது பரிணதி மாறுதல் அற்றது வியாதி வியாதி அற்றது நாசனம் மரணம் அற்றது மரணம் அற்றது அற்றது சொன்னா இந்த விகாரங்கள்லேருந்து விதுபட்டதாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பிரம்மன் இதுக்குலேருந்து வேறாக இருக்கு அப்படின்னு திரும்பியும் துவைத்தில போயிடக்கூடாது புரியுறதா இருக்கிறது ஒரு வஸ்துதான் என்ன அதுதான் இந்த ஜகத்தாக நமக்கு தோன்றுகிறது உண்மையாகவே விசாரித்து பார்த்தா பிரம்மன் மட்டும்தான் இருக்கிறது அந்த ஜகத்தோடைய ஆட்ரிபியூட்டு அதில் ஜகத்தில் இருக்கக்கூடியது ஒரு சரீரம் அதோடைய ஆட்ரிபியூட்ஸ்லாம் இதில் அது இந்த டோட்டல் ஜகத்தே இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் எப்படி இருக்க முடியும் எல்லாமே மித்யாயித்தி அர்த்தகா அப்போது அகம் பிரம்மன் சொல்லும்போது நான் எந்த விகாரமும் எனக்கு கிடையாது ஏன் அவ்வியஹா எப்படிப்பட்ட பிரம்மன் விய ரஹிதா வியன தே தேதல் அழிவு எல்லாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் அற்றவன் புரியுறது இல்லையா ஷட்விகார ரஹிதஹா ஜென்ம விற்பி பரிணதி நாசன விஹீனம் அப்போ எனக்கு ஏது மரணம் எனக்கு ஏது எனக்கு ஏது ஜனனம் எனக்கு ஏது வளர்ச்சி எனக்கு ஏது வந்து ஹைட்டு வெயிட்டு எனக்கு ஏது வியாதி

ஜெகத்தோடைய அங்கில் சொல்றாரு எப்படி பிரம்மன் ஜகத் காரணம் சிருஷ்டி காரணம் ஸ்திதி காரணம் லய காரணம் புரியுறது இல்லையா அப்படிப்பட்ட பிரம்மன் இங்க வந்து முதல் வரி இருக்கு இல்லையா ஜென்ம விருத்தி அபக்ஷய வியாதி நாசன விஹீனயம் இது ஒரே ஒரு வேர்டு இதுதான் நீங்கள் வந்து இந்த சயின்ஸில் வந்து இந்த பொட்டானிக்கல் வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா லேலக்க ஒரு வேர்டு போடுவான் அது மாதிரி இது சம்ஸ்கிருதத்தில் இது ஒரு காம்பவுண்டு வேர்டு என்ன குறிக்கிறது ஜென்ம விருத்தி பரிணத்தை அபக்ஷய அபக்ஷயன்னா அழிகிறது வியாதின்னா வியாதி நாசனம் விஹீனம் இதுக்கு இதெல்லாம் இதற்கெல்லாம் உட்படாத இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அவ்வியமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அந்த பிரம்மன் என்ன சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அந்த பிரம்ம பாவயாத்மனி நான் எப்படிப்பட்டவன் நான் சிருஷ்டி லயத்துக்கு காரணம் அந்த பிரம்மன் அதுதான் நான் தத்துவம்சிதி தது துவம் அசி தத்துவமசி இங்க வந்து தது துவம் அசின்னு பிரிச்சுக்கணும் புரியுறது இல்லையா பாவயாத்மனி அது நான் அப்படின்னு பாவைய பாவைய அனுசந்தானம் பண்ணு மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வா அகம் அவ்வய ஷட்விகார ரஹித சிருஷ்டிஸ்திதி காரண பிரம்ம அகம் ஐம்பத்தி அஸ்தபேதமன லட்சண निस्तरङ्गजलराशि निश्चलम् नित्यमुक्तमविभक्तमूर्ति यद् ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தையும் எல்லாம் நமக்கு இப்ப பரிச்சயமான வார்த்தையா இருக்கிறது ஏன்னா இது எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் எங்க இவ்வளோ ஸ்லோகத்தை இருநூத்தி ஐம்பத்தி முன்னாடி என்ன நம்ம தற்பத விசாரம் பண்ணோமோ தொம்பத விசாரம் பண்ணோமோ இல்லையா டோட்டல்ல வந்து நம்ம படிச்சிட்டோம் அதே தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறது இங்க இங்க என்ன அஸ்தபேதம் அஸ்தன்னா என்ன வித்தவுட் பேதமற்றதாக பேதம்னா என்ன டிவிஷன் என்ன மாதிரி டிவிஷன் என்ன டிஃபரன்ஸ் என்ன டிவிஷன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல என்ன வருது பிரம்மன் எப்படிப்பட்ட டிவிஷன் பிரம்மன் டிவிஷனாக இல்லையா ஞாபகம் இருக்கா ஞாபகப்படுத்தி பாருங்கோ பிரம்மன் அஸ்தபேதம் எந்த விதமான பேதமற்றது பொதுவாக எப்படி பேதம் இருக்கிறது சஜாத்திய பேதம் விஜாதிய பேதம் கரெக்டா எனக்கும் இந்த டெஸ்குக்கும் எப்படிப்பட்ட பேதம் இருக்கிறது இந்த சரீரத்துக்கும் என்ன இந்த டெஸ்குக்கும் எப்படிப்பட்ட பேதம் இருக்கிறது விஜாதிய பேதம் இந்த உடம்புலேயே கையுக்கும் காலுக்கும் அது அப்புறம் வருவோம் இப்போவே உங்களுக்கும் எனக்கும் இந்த சரீரத்துக்கும் உங்கள் சரீரத்துக்கும் எப்படிப்பட்ட பேதம் இருக்கிறது சஜாத்திய பேதம் இல்லையா ஆண் பெண் இதெல்லாமே சஜாத்திய பேதத்தில் வருது கரெக்டா ஓகே அதுக்கப்புறம் மூணாவது பேதம் என்னது அப்படின்னா இந்த இந்த பர்சன்லேயே கை வேற காலு வேற ஸ்வகத பேதம் இந்த மாதிரி பேதம் இந்த மூணு பேதத்தை தவிர வேறு பேதமானது ஜென்ரலாக கிடையாது செக் பண்ணி பாருங்கள் அப்போது பிரம்ம வஸ்து எப்படிப்பட்டது நிஷ்கலம் சொன்னோம் நிறவயவம் சொன்னோம் நிராகாரம் சொன்னோம் இல்லையா தேச காலத்துக்கு உட்படாதது சொன்னோம் சிருஷ்டி லய காரணம் சொன்னோம்

லக்ஷணம் அனபாஸ்த லக்ஷணம்னா என்ன ஸ்வரூபம் லக்ஷணம் தான் எனக்கு தெரியுமே அப்படி இல்லைங்க ஸ்வரூபம் என்ன ஸ்வரூபம் சத்து செத்து ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்தூபம் எதை வந்து நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் சொன்னோமோ இருப்பு உணர்வு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அப்படிப்பட்ட ஸ்வரூபம் லக்ஷணம் அல்லது ஸ்வரூப லட்சணம் சொல்றதீங்க இன்னொரு லட்சணம் என்ன பார்த்தோம் தடஸ்த லக்ஷணம்னு பார்த்தோம் அது வந்து வரும் ஓகே இங்க வந்து அனபாஸ்த லக்ஷணம் அப்படின்னா எது அனபாஸ்தம் எது அனபாஸ்தமா எது அபாத்தியமோ அது அனபாஸ்தம் புரியுறது இல்லையா எது அனபாஸ்தம் அபாத்தியம் எது பாத்தியம் அப்படின்னா எது நீக்கப்படுகிறதோ அது பாத்தியம் எதை நீக்கப்பட முடியும் நீக்கப்பட முடியும் அப்படின்னா எதற்கு சுயமான இருப்பு அல்லவோ புரியறது இல்லையா இங்க இப்போ அலை அலைன்னு சொல்றோம் இல்லையா இது அலை எப்படி பார் எவ்வளோ அழகா வருது பார் அலை ஓடி வருது பார் கால் கிட்ட தொடர்ந்து பார் இப்படி எல்லாம் அலை சொல்ற போது அது அலையா நம்ம அலைய வச்சு எல்லாத்தையும் நம்ம அந்த அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்து அனுபவிக்கிறோம் ஆனா உண்மையாவே விசாரம் பண்ணி பார்த்தா அது என்னது அப்படின்னு பார்த்தா அந்த அலையானது என்னது ஆக்சுவலி ஜலம் அப்போ ஜலம்னு காக்னிஷன் ஜலம்ங்கிற விஷயம் புரியும் போது ஒரு விஷயம் ஆக்சுவலி இருக்கா அலைங்கிற ஒரு ஆக்சுவல் ஆக்சுவலி அந்த விஷயம் வஸ்து கிடையாது அங்க சப்டன்ஸ் கிடையாது அப்படிப்பட்ட அறிவினால் விசாரம் பண்றதுனால் எது நீக்கப்படுகிறதோ அது அனபாஸ்தம் அனபாஸ்த லட்சணம் புரியுது இல்லையா ந அபாஸ்தம் அப்படின்னா அபாஸ்தம்னா எது நீக்கப்படுகிறதோ அனபாஸ்தம்னா எதை நீக்க முடியாதோ எந்த எதின் அறிவை கொண்டு எல்லாவற்றுமும் நீக்கப்படுகிறதோ அல்லது எது வஸ்துவோ எது ஸ்வரூபமோ எது சத் ஸ்வரூபமோ எது சித்ஸ்வரூபமோ அப்படி ஸ்வரூப லட்சணத்தை இங்கே குறிக்கிறது அப்போ மாயா அப்படி சொன்னால் பிரம்மசக்தி சொன்னா என்னது எது பிரம்மசக்தி ஏ இருக்கிற ஒரு வஸ்து ஏக்க வஸ்து சத்வஸ்து அநேகமாக விபுகுன்னு சொல்றது உபநிஷது அநேகமாக தோற்றம் அளிக்கிறது அது இருக்கிறா மாதிரி உண்மையாகவே இருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே ஆண் விச்சாரம் ஆண் மகாவாக்கிய விசாரம் எது பிரம்மன் எது நான்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆயிடுறது இது வந்து ஒரு உண்மையா இருக்கிற வஸ்து கிடையாது இது மித்யா அப்படின்னு டோட்டல் இந்த சிருஷ்டிய வந்து ஞானத்தினால நீக்கப்படுகிறது இல்லையா அது வந்து அபாஸ்தம் பிரம்மன் எப்படி எதனாலும் நீக்க முடியாது எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கப்படுகிறதோ சத்தியம் அப்புறம் என்னது பிரம்மன் எப்படிப்பட்டது நிஷலஹா அப்போ எதுக்கு நிஷலம்னா எப்படி உதாரணம் கொடுக்கிறாரு சலனமற்றது நிர்விகார இத்தி அர்த்தா எந்த விதமான மாறுதல் அற்றது எங்க சலனம் இருக்கிறதோ அங்கே சேஞ்ச் இருக்கும் மாறுதல் இருக்கும் பிரம்மன் நிஷலம் அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாரு நிஸ்தரங்க ஜலராசி நிஷல் நிஸ்தரங்க அப்படின்னா அலையற்ற சமுத்திரம் சாந்த சமுத்திரா சாந்த சமுத்திரம் எதுன்னு தெரியுமா பெசிபிக் ஓஷன்ல போய் பாருங்க அதில் வந்து அலையே இல்லாமல் எப்போதான் இந்த ம மனசுல இருக்கக்கூடிய அலைகள்லாம் ஓயுமோ அது என்னதான் அர்த்தம் தெரியல மனசோடைய அலை ஓயணம்னா என்ன பண்ணோம் என்ன இந்த உடம்பு மனசு இருக்கிற மட்டும் எண்ணங்கள் வந்துன்னு தான் இருக்கும் அப்ப எப்படி அலைகள் ஓயும் மனசுல இல்லையா ஆனா எண்ணங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணங்களுக்கு சாட்சி ஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக நான் என்று உணர்ந்துட்டேன்னா ஒரு எண்ணமும் என்ன ஒண்ணும் செய்யாது புரியறது இல்லையா அப்போ நிஷலகா அப்போ எதனாலும் எந்த விதமான மாறுதல் அற்றதாக புரியுறது இல்லையா நெவர் சேஞ்சிங் நிஷ் எப்படி போல சாந்த சமுத்திரத்தை போல அப்படியே இருக்கிறது அப்படி அழகா ஒரு உதாரணம் கொடுக்கறது அப்புறம் என்னது பிரம்ம நித்ய முக்தம் பிரம்ம நித்ய முக்தம் நித்ய முக்தம்னா எவர் ஃப்ரீ பிரம்ம நிஸ் எவர் ஃப்ரீ தேர் ஃபோர் ஐ அம் எவர் ஃப்ரீ அப்போ மோஷம் சொல்றே மோஷத்தை அடையணும் எல்லாம் சொல்றேல்லே ஆல்ரெடி பிரம்மன் ஆல்ரெடி முக்த ஸ்வரூப் பண்ணி நித்திய முக்த சொல்லிடுத்து அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதானே எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும் எதுக்கு மோட்சத்துக்கு போகணும் எதுக்கு இவ்வளோ சாதனை சஸ்தை சொல்லணும் கர்ம யோகம் உபாசன யோகம் ஞான யோகம் இவ்வளோ கிளாஸ் போட்டு கிளாஸ் போட்டு சொல்கிறோமே அப்போ என்ன இருக்கோம் பிரம்மனுக்கெல்லாம் சாதனை சஸ்ட்டை வேணுமா பிரம்மனுக்கு மோட்சமா யோசிக்கணும் இல்லையா கேள்வி வருது இல்லையா ஓகே விவேக சூடாமணியில் இவ்வளவு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல பட் இருந்தாலும் என்ன ஹிண்ட் அப்படின்னா அப்ப நம்ம பாடுபடுறது எந்த திருஷ்டியில் பாடுபடுறோம் அஹம் அக்ஞானி அப்படிங்கிறது தான் நான் வந்து உட்பட்டு இருக்கேன் இந்த ஜீவாவா இருக்கேன் ஐ ஐஎம் த ஐ எம் த சோ ஐ ஐம் த ஸ்மால் எனக்கு இதெல்லாம் வேற வேறையாக இருக்கு நான் இருக்கேன் இதெல்லாம் இருக்கு அப்போ இந்த டோட்டல் ஜர்னி இந்த கர்ம யோகம் உபாசனா யோகம் அல்லது முக்கியமாக ஞான யோகம் என்ன பண்ணுறது புதுசாக நீ பிரம்மன்னு ஒன்று புதுசாக ஒன்றை வந்து பிரம்மனா ஆக்கலை ஒன்றை வந்து பிரம்மனா மாற்றலை நீ ஆல்ரெடி பிரம்மன் அந்த பிரம்மன் நான் இல்லை அகம் ஆத்மா இல்லை அந்த பிரம்ம சைத்தன்யம் நான் இல்லை அப்படிங்கிற தவறான எண்ணம் நோஷன் இருக்கு இல்லையா அதை நீக்கிறதுக்கு தான் இந்த என்டையர் முயற்சி புரியுறதா ஒரு சி வந்து குருவை வீட்டுக்கு கூப்பிட்டான் கூப்பிட்டு எல்லா விதமான சேவை பண்ணி எல்லா விதம் எல்லாம் பண்ணி நல்ல பூஜை பண்ணி எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நல்லபடியாக குருவுக்கு வந்து எல்லாம் வந்து பண்ணிட்டு எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நல்லபடியாக குரு பூஜை எல்லாம் பண்ணி என்ன குரு பூஜை மட்டும் பண்ணாமல் எல்லாம் என்னெல்லாம் படிச்சிருக்கானோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு கேள்வியெல்லாம் கேட்டு சத்சங்கெல்லாம் பண்ணி நல்லபடியாக அமுச்சு வச்சான் அப்புறம் குருவுக்கு வந்து வீ அப்படியே வந்து திரும்பி விட்டுட்டு வரும்போது என்ன இந்த இதில் எல்லாம் என்னாச்சுன்னா அவனோட செயின் வந்து இப்படி இப்படி போயிடுது இப்படி பார்த்தா செயின் தெரியல எங்கே போச்சு எங்கே போச்சு தங்க செயின் வேற கல்யாணத்தில் போட்டது மாமியாராத்தல் திட்டுவா மாமனாராத்தில் திட்டுவா இப்படிலாம் இருக்கு ஒரே கவலை செயின் எங்கேயோ போயிடுது செயின் எங்கேயோ போயிடுது செயின் எங்கேயோ போயிடுது அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான் செயின் இல்லை செயின் இல்லை இப்படியே வச்சுக்கிறான் செயின் இல்லையே எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு இப்படின்னு தேடிகிட்டே இருக்கும்போது என்ன அப்படி அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் வந்து நேராக திரும்பி குருக்கிட்ட போனா குருவே நான் வந்து நீங்கள் வரத்துக்கா வரத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுத்து நீங்கள் தான் எப்படியாவது இதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் நீங்கள் தான் எதாவது பண்ணணும் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு குரு பார்த்துட்டார் இங்கே செயின் இருக்கிறத சரிடா நமஸ்காரம் பண்ணு நல்ல சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு இப்படி எழுந்து இப்படி இப்படியே குடிஞ்சு இப்படி எழுந்தால் டக்குன்னு செயின் இப்படி தொங்குறது ஆ குருவே நீங்கள் பெரிய மா பெரிய சக்தி இது எப்படி வந்தது செயின்னு அப்படின்னு கேட்குறான் இல்லையா இப்போ இந்த கதையில் என்ன புரியுறது இவ்வளோ எவ்வளோ தேடினானே எவ்வளோ கஷ்டப்பட்டானே எவ்வளோ தவிச்சானே என்ன ஆல்ரெடி செயின் ஆக்சுவலி செயின் செயின் தொலைஞ்சி போச்சா செயின் எங்கேயும் தொலையலை இல்லைன்னு இருக்கிற இல்லைங்கிற நினப்பு அது ஏதோ ஒரு குரு வந்து அப்படி பண்ண வச்சு பாரு இருக்குன்னு காட்டி கொடுக்குறாரு புரியுறது இல்லையா அதே மாதிரி இங்க வந்து ஐ எம் த ஜீவா எனக்கு வந்து எல்லா சம்சாரமும் இருக்கு ஐ எம் ஐ எம் இன் பாண்டேஜ் அப்படிங்கிற தவறான நோஷன் அது கல்பித்தமா இருக்கிறதுனால அந்த கல்பித்தமான விஷயத்த வந்து டீச்சிங் மூலியமா அந்த கல்பனாவை நீக்கிறதுனால இந்த டோட்டல் விஷயம் அகம் பிரம்ம அப்படின்னு புரியறதுனால என்ன ஆகிறது என்ன இப்போ இன்டலெக்சுவலா எந்த தவறு ஏற்பட்டதோ அக்ஞானத்தினால எந்த தவறு ஏற்பட்டதோ கல்யானத்துக்கு பிறகு நான் முக்தி அடைந்துட்டேன் இல்லை அப்படி கிடையாது நான் முக்தி அடையிறது கிடையாது நான் முக்தி அற்றவனாக இருந்தேன் இப்போ முக்தி அடையணும் அப்படிங்கிற தவறான எண்ணமெல்லாம் நீங்கி நான் எப்போவுமே முக்தனே ஏன்னா நான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவுதான் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் தான் பிரம்மஸ்வரூபம் அதற்கு தான் நித்திய முக்தா இத்தி அர்த்தா புரியறது இல்லையா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் என்னது அவிபக்த மூர்த்திஹி அவிபக்த மூர்த்திஹி அவக்தா அப்படின்னா திரும்பியும் இதுக்கு அதே அர்த்தம் வருது அஸ்த பேதஹான்னு சொன்னோம் இல்லையா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத்த பேதஹா அப்ப அவிபக்தம்னா டிவிஷன் அவிபக்த மூர்த்திஹி அப்படின்னா டிவிஷன் அட்டுறது இப்போ ஏன் ரெண்டு வாட்டி சொல்லணும் அப்படின்னா என்ன இந்த இடத்துல எப்படி வந்து இதை ரிசால்வ் பண்ணணுன்னா முதல்ல அஸ்தபேதான்னு சொல்லும்போது சதாதிய விஜாத்திய பேத ரஹிதா என்னன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இங்கே அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இங்கே அவிபக்த மூர்த்தி அப்படின்னா ஸ்வகத பேத ரஹிதா பிரம்ம சஜாத்திய பேதஹா விஜாத்திய பேதா அப்படின்னு இருத்தக்கூடாது ரஹிதா சேர்த்துக்கணும் எந்த விதமான பேத பேதமற்றது அப்படிப்பட்ட பிரம்மன் எத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி

कारणान्तरनिरासकारणम् कार्यकारणविलक्षणं स्वयम् ब्रह्म तत्त्वमसि भावयात्मनि

சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் அப்போ இது சாண்டோக்கியத்துலேருந்து சத் ஏகம் ஏவ அப்படிங்கிறத குறிக்கிறது சத்னா இந்த இடத்துல கரெக்டாக புரிஞ்சுக்கணும் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு அப்போ நம்ம ஒரு ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது எங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் இது இந்த இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு அனுபவத்தில் இருக்கிறதுனால அதோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அந்த இல்லைன்னா ஒன்றும் இல்லை சொல்லுவோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்போ இங்கே சத்துன்னு சொன்னோன்னா எக்ஸ்பீரியன்ஸு நான் எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டுத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது சத்து புரியுறது இல்லையா சத் அப்படின்னா சத் அபாத்தியம் சத்து அப்போது எக்ஸிஸ்டன்ஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அது ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது அதுதான் சப்ஸ்டன்ஸ் நம்ம எதை நம்ம குறிப்பிடுறது வந்து நாம ரூபத்தை நேம் அண்ட் ஃபார்மை குறிப்பிடுறோம் அண்ட் ஃபார்மை எப்ப குறிப்பிட முடியும் நேம் அண்ட் ஃபார்ம் எப்படி பார்த்தோம் எதை சார்ந்திருக்கிறது இருப்பை சார்ந்திருக்கிறது அந்த இருப்பு ஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபம் அப்போ அதனால என்ன சொல்றாருன்னா அநேக காரணம் அப்போ அநேகம்னா இங்கே என்ன அர்த்தம் சர்வம் சர்வ ஜகத்துக்கு பிரம்மன் காரணமாக இருக்கிறது என்டையர் ஜெகத் எப்படி இருக்கிறது நாம ரூபமாக இருக்கிறது காரணம் அநேக காரணம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மன் ஜகத் எப்படி இருக்கிறது காரியம் காரியம்னா என்னது சார்ந்து இருக்கக்கூடியது சுயமான இருப்பற்றது ஹென்ஸ் மித்யா இது அர்த்தகா அப்போது நாம ரூபமானது காரியம் மித்யா பிரம்மம் எப்படி ஏகம் ஏ சத்து சத்தியம் அது பிரம்ம ஏக்க அநேக காரணம் அப்போ பிரம்மத்துக்கு காரணம் என்ன இல்லையா பிரம்மத்துக்கு காரணம் என்ன பிரம்மன் ஸ்வ ஆஷ்ரயா பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இங்க காரணாந்தர நிராச காரணம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து அதற்கு ஒரு காரணமற்றது அதற்கு ஒரு காரணம் தேவையில்லை இல்லை காஸ்லெஸ் காஸ் புரியறது இல்லையா அப்படி பிரம்மன் சர்வ காரணம் காரிய காரண அப்படியே சொல்றார் பாருங்க அப்போ இப்போ காரியம் அல்ல காரணமும் அல்ல பிரம்மன் ஸ்வயமாக எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது காரிய காரண காரணம் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்றே இல்லையா அப்போ இங்க ஜகத்து இருக்கு இந்த ஜகத்து எங்கேந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கும் போது என்ன அத்தியாரோபம் என்ன ஜகத்து வந்து ஜெகத்துடைய காரணம் பிரம்ம தட்டஸ்தலட்சணத்தை எடுத்து சொல்றது ஆகாஷா சம்பூத்தஹா வாயு அப்படின்னு சொல்லிட்டு வருது

பன்றியல்னு ஆயிடுத்துன்னா அப்ப என்ன காரணம் எதற்கு அதுக்கு இல்லாத வஸ்துக்கு எது காரணம் சோ காரணங்கிற ஸ்டேட்டஸ் ஆல்சோ மித்யா அப்ப பிரம்மன் சத்து ஞான அனந்த சத்து சித்து ஆனந்த வஸ்து அதுதான் வஸ்து அது எப்படி இருக்கிறது காரியமும் அல்ல காரணமும் அல்ல காரண காரிய விலக்ஷணா புரியறது இல்லையா இப்படி என்ன எந்த விஷ் பிரம்மத்தை வந்து தட்டஸ்த லட்சணத்துல ஜெகத் காரணம்னு அத்தியாரோபம் செய்யப்பட்டதோ ஸ்வரூப லட்சணத்துல அது இருக்கிறது வஸ்து மட்டுமே பிரம்மன் காரண காரிய விலட்சணா சோ என்டயர் மாண்டூக்கை காரிக்கால சொல்ற கூடிய விஷயம் பிரம்மன் காரியமும் கிடையாது காரணமும் கிடையாது புரியறது இல்லையா காரியபாதஹா விஸ்வதைஜச காரண பாதஹா பிராக்யா துரியம் காரிய காரண விலட்சணஹா அகம் பிரம்ம அப்படிப்பட்ட பிரம்மன் பிரம்ம தத்துவ மசி பாவ யாத்மனி அப்போ நான் எப்படிப்பட்டவன் மொத்த ஜகத்துக்கு காரணமாகவும் இருந்துண்டு அதுலேருந்து வேறாகவும் இருந்துண்டு காரியமும் கிடையாது காரணமும் கிடையாது எப்போ எப்போ இந்த ஜகத்து வந்து அஸ்தித்வம் இல்லைன்னு விசாரத்தினால புரியறதோ அகம் அகாரணம் பிரம்ம புரியறது இல்லையா அப்போ ரிச்னஸ் பியூட்டி அப்படின்லாம் சொல்றது எப்போ மட்டும் அந்த 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 ஆட்ரிபியூட் இருக்கிற மட்டும்தான் அந்த ரிச்சு அந்த பணம் அதெல்லாம் இருக்கிற மட்டுந்தான் ரிச்னஸ் சொல்கிறோம் அந்த விஷயம் இல்லைன்னா அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இல்லாமல் போயிடுறதோ ஆண் விசாரம் இது காரியம் நாம ரூபா அமித்யா இதெல்லாம் இப்போ நான் புதுசாக சொல்கிறேன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேம்மா டெஸ்ட்டுங்க எல்லாம் ஆல்ரெடி விசாரம் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் ஆல்ரெடி சொன்னப்பட்ட விஷயத்தை தான் இங்க ஞாபகப்படுத்துகிறோம் அதனால காரிய காரண விலட்சணா அநேக காரணம் எப்படி அது அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அகம் பிரம்ம தத்துவமசி இது பாவயாத்மனி அப்போ சர்வ காரணம் அகம் காரண நிராசா காரிய காரண விலட்சணா அஹம் அப்படின்னு இங்க சொல்றது ஃபர்தரா என்ன சொல்றது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्ति शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ